ஆகாய ரகசியம் நாவல். கான் அண்ட் கான் ஷூ மார்க்கெட் பரபரப்பு இல்லாமல் இருந்தது. வேலையாட்கள் யார் வரப்போகிறார்கள் என்கின்ற நினைப்பில் டிவி பார்த்து கொண்டு இருந்தார்கள். உள்ளே முதலாளி சரோஜ்கான் செல்போனில் பேசிக் கொண்டிருந்தார். ஒட்டு கேட்க முடியாத தொடர்பு என்பதால் ஃப்ரீயாக பேசிக் கொண்டிருந்தார். எல்லாம் ஸ்மூத்தாக போய்கொண்டிருக்கிறது சார். கேசவலு கொல்லப்பட்டது தொடர்பான விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. நம்மை ஸ்பெல் பண்ண முடியாது, அது பற்றி கவலை வேண்டாம். சிறிது நேரத்துக்கு முன் பஷீர் பேசினார், நாளை நல்லதே நடக்கும் என்றார். கவலை வேண்டாம், இந்த முறை நிறைவேற்றியே தீர்வோம். டெல்லி தீபாவளி கொண்டாடும். எல்லையில் பெரிதாக விசேஷம் ஏதும் இல்லையே? இல்லை, நாளை காலை தாக்குதல் தொடங்கினால் வசதியாக இருக்கும். இப்படி கான் பேசிக் கொண்டிருந்த நேரம் அவர் ஷோ மார்ட் உள்ளே வந்தார். பாட்டசாட்டமான உடல்வாகு. சார் என்றார் உட்கார்ந்திருந்த ஒருவனிடம். எஸ் என்ற முன்னால் வந்தான் அவன். தாழ்ந்த குரலில், எனக்கு முதலை தோலில் ஆன ஷூ வேண்டும், கிடைக்குமா? இங்கே கிடைக்கும் என்று உங்களுக்கு யார் சொன்னார்கள்? கேள்விப்பட்டேன் கிடைக்கும் என்று. சொன்னால் வாங்கிக் கொள்கிறேன், பணத்தை பற்றி கவலை இல்லை என்றார். இப்போது பார்வையை கூர்மையாக்கி இருந்தார். அங்கே இருந்த இருவரையும் ஊடுருவி பார்த்தார். இல்லை, நாங்கள் இங்கே அதெல்லாம் விற்பது இல்லை. ஓகே என்றவர் நகர்ந்தார். வேகமாக வெளியில் வந்து எஸ்கலேட்டரில் பயணித்து கீர்த்தனா காம்ப்ளெக்ஸை விட்டு கீழே இறங்கவில்லை. வேகமாக நடந்து டாய்லெட்டுக்குள் நுழைந்தார். செல்போனை உயிர்ப்பித்தார். அதே நேரம் அந்த இருவரும் சரோஜ்கானின் அறைக்குள்ளாக நுழைந்தார்கள். சார், எஸ் ஒருவன் வந்தான், முதலை தோலால் ஆன ஷூ கேட்டான். இல்லை என்று சொல்லி அனுப்பிவிட்டோம், ஆனால் அவன் பார்வை சரியில்லை, தோற்றம் சந்தேகப்படும்படியாக இருந்தது. இப்போது அவன் எங்கே போய்விட்டான்? அப்படியா, வாசலில் நிற்கும் நம் ஆளிடம் அடையாளம் சொல்லி விசாரியுங்கள் என்றார். உடனே செல்போனில் வாசலில் நிற்பவர்களை கண்காணிக்கும் அவர்களின் ஆட்களிடம் கேட்டார்கள். நீங்கள் கூறும் அடையாளங்களோடு என்றவன் குரலை குலைத்து, சார், ஆக்ஷன் போர்ஸ் கமாண்டோக்கள் வருகிறார்கள் என்றான். அந்த 5 அம்பாசிடர் காரிலிருந்தும் கமாண்டோக்கள் வேகமாக இறங்கினார்கள். கீர்த்தனா பிளாசாவை சுற்றி வியூகம் அமைத்தார்கள். சிலர் படு ஸ்பீடாக உள்ளே ஓடினார்கள். கான் அண்ட் கான் ஷூ ஸ்டோரை சூழ்ந்தார்கள். ஆனால் அவர்கள் அதைவிட வேகமாக இருந்தார்கள். மூவரும் மேலிருந்து கீழ் குதித்தார்கள். சுதாகரித்துக் கொண்ட கமாண்டோக்கள் அவர்களை நோக்கி பாய்ந்தார்கள். இப்போது அங்கே பதட்டம் ஏற்பட்டு இருந்தது. சிலர் ஓடுவதும் கமாண்டோக்கள் அவர்களை நோக்கி பாய்வதையும் பார்த்து மக்கள் சிதறினார்கள். கூடுமான வரையிலும் அவர்களை உயிரோடு பிடிக்க வேண்டும் என்பது கமாண்டோக்களின் திட்டம். அதனால் விரட்டினார்கள். ஆனால் புலி பாய்ச்சலாக இருந்தது அவர்களின் ஓட்டம். ஒருவன் செல்போனில் பேசிக்கொண்டே ஓடினான். படியில் அவர்கள் பாய்ந்த அதே வினாடி 2 கார்கள் ஸ்டார்ட் செய்யப்பட இன்னும் பொறுமை காத்தால் தப்பித்து விடுவார்கள் என்பது கமாண்டோக்களுக்கு புரிந்தது. இயந்திர துப்பாக்கியை உயிர்ப்பித்தார்கள். டகடகவென குண்டுகள் சீறி பாய்ந்தன. 3 பேரும் சல்லடியாக தொலைக்கப்பட்டார்கள். ஷூ மார்ட்டுக்கு வந்தார்கள். ஏகப்பட்ட பெட்டிகள், மேலே ஷூஸ் என்று எழுதப்பட்டு இருந்தது. ஒரு பெட்டியை உடைத்தார்கள். வெடிகுண்டுகள், டைம் பாம்புகள், பிரிக்கப்பட்ட துப்பாக்கிகள். பாதுகாப்பு ஏஜென்சியை சேர்ந்த அதிகாரிகள் ஷூ மார்ட்டை அங்குலம் அங்குலமாக அலசத் தொடங்கினார்கள். ஏராளமான பார்சல்களும் இருந்தன. அனைத்தும் முறைப்படி சீல் வைக்கப்பட்டு இருந்தன. செக் போஸ்டை தாண்டி வந்து இருந்தன. எந்த இடத்திலிருந்து வந்திருக்கிறது என்று பார்த்தார்கள். NH3 என்று இருந்தது, அதாவது நேஷனல் ஹைவேஸ் 3. நேஷனல் ஹைவேஸ் எந்த இடத்தை குறிக்கிறது என்று விவரம் கேட்டார்கள். டெல்லி ஆக்ரா நெடுஞ்சாலை என்ற தகவல் வந்தது. பிரதமர் உள்துறை அமைச்சர் அனில்குமார் முகர்ஜியை கவலையாக பார்த்தார். டெல்லியின் முக்கியமான இடத்தை தீவிரவாதிகள் இப்படி ஆயுத கிடங்காக மாற்றியிருப்பது எனக்கு வியப்பை தருகிறது முகர்ஜி. சமீப காலமாகத்தான் அங்கிருந்து செயல்பட்டு வருகிறார்கள் என்று தெரிகிறது. எனக்கு மிக மிக அதிர்ச்சியான தகவல் இது என்றார் பிரதமரை கன்வின்ஸ் செய்யும் நோக்கோடு. அவர்களை உயிரோடு பிடிக்க முடியவில்லையா? அதிகபட்ச முயற்சி செய்து இருக்கிறார்கள், முடியவில்லை. தப்பித்துச் செல்லும் முயற்சியில் ஈடுபட்டவர்களை சுட்டு தள்ள வேண்டிய நிர்பந்தம். டெல்லியில் நடந்து கொண்டிருக்கும் சம்பவங்கள் எனக்கு மிகவும் கவலை அளிப்பதாக உள்ளது. தலைநகரில் விரும்பத்தகாத சம்பவங்கள் நடந்தால் அரசுக்கு அவப்பெயர், மக்கள் மீது நம்பிக்கை இழந்து விடுவார்கள். முகர்ஜி சார், பாதுகாப்பு ஏஜென்சிகளை முடுக்கிவிடுங்கள். வேண்டுமானால் ராணுவத்தையும் உபயோகித்துக் கொள்ளுங்கள். இனி டெல்லியில் அசம்பாவிதம் ஏதுமே நடக்கக்கூடாது என்றார் கண்டிப்பான குரலில்.
அனில்குமார் முகர்ஜி வியத்து போன முகத்தோடு பிரதமர் அலுவலகத்திலிருந்து வெளியில் வந்தார். கிழக்கு டெல்லி, ஆயுத கிடங்கு, மேற்குறி விளக்குகள் ஏராளமாக வெளிச்சம் இறைத்துக் கொண்டிருந்தன. தற்காலிகமாக அமைக்கப்பட்டிருந்த ராணுவ போஸ்டிங்கில் ராணுவ வீரர்கள் உயர்த்திய துப்பாக்கிகளோடு வலம் வந்து கொண்டிருந்தன. இன்னும் சரியாக 24 மணி நேரம் அங்கிருந்து ஆயுதங்களும் வெடிமருந்துகளும் இடமாற்றம் செய்யப்பட்டுவிடும். அதற்கு பிறகு பிரச்சனை இல்லை. பொழுது விடிந்து கொண்டிருந்தது. பிரசாத் மணி பார்த்தான், 9. டியூட்டிக்கு போயிருந்தால் இந்நேரம் ரிப்போர்ட் செய்திருக்க வேண்டும். ஆல்கஹால் செக்கிங்க்கு பிறகு சூடாக காபி சாப்பிடலாம். பாசஞ்சர்ஸ் லிஸ்டை ஒரு முறை பார்க்கலாம். நான் வராமல் போனதற்கு காரணம் என்னவென்று விசாரிப்பார்களா? எதற்காக நான் டியூட்டிக்கு போகக்கூடாது என்றார்கள்? இப்போது எனக்கு பதிலாக விஜயகுமார் போகப் போகிறார். விமானத்தை கடத்தப் போகிறார்களா? அப்படியென்றால் இதற்கு விஜயகுமார் உடந்தையா? நேராக போலீசுக்கு சென்று விடலாமா? நடந்ததை கூறி விமானத்துக்கு ஆபத்து என்று சொல்லிவிடலாமா? நான் பேசாமல் இருந்து பிரயாணிகளுக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்தால் அதற்கு நானும் தானே பொறுப்பு. அந்த பாவம் விடுமா? போய்விடலாமா? நடப்பது நடக்கட்டும் என்று போய்விடலாமா? அவனுக்குள் பரபரப்பான எண்ணங்கள் ஓடின. செல் ஒலித்தது. அவசரமாக காதுக்கு கொடுத்தான். குட் மார்னிங் பிரசாத். அவன்தான். மிக நன்றி. இன்னும் 2 மணி நேரங்கள் பொறுமையாக காத்திருப்பாய் என்று நினைக்கிறேன். அவசரப்பட்டு விடாதே. போலீசுக்கு சென்றால் அடுத்த வினாடி உன் குடும்பம் மொத்தமும் அழிக்கப்பட்டுவிடும். நான் தான் போகவில்லை என்று சொல்லிவிட்டேனே, என் மேல் நம்பிக்கை இல்லையா? கடுப்பாக கேட்டான். ஓகே ஓகே, சரியாக 11 மணிக்கு நான் சொல்லும் இடத்துக்கு வந்து உன் குடும்பத்தை அழைத்து செல். செல்போன் கட் ஆனது. கல்கத்தா செல்லும் அந்த போயிங் ரக விமானத்தில் 130 பயணிகளும் 2 பைலட்டுகளும் 1 கோ பைலட்டும் 1 ஃபிளைட் இன்ஜினியரும் இருந்தார்கள். 11 மணிக்கு டெல்லியிலிருந்து அந்த விமானம் புறப்பட்டாக வேண்டும். டேக் ஆஃப் உத்தரவுக்காக காத்திருந்தான் பைலட் விஜயகுமார். நேரம் நகர்ந்தது. 10:59, 59, 58. கண்ட்ரோல் அறையிலிருந்து உத்தரவு கிடைத்ததும் விமானத்தின் புரொஃபல்லர்கள் சுழல தொடங்கின. விமானம் மெல்ல திரும்பியது, ஓடியது. மிதமான ஓட்டம் வேகம் பிடித்தது. 20 டிகிரி கப் என்று மேலே எழும்பியது. 30 டிகிரி, 40 டிகிரி. 2 நிமிடத்தில் 10,000 அடி உயரத்துக்கு வந்தது. வடகிழக்கு திசையில் திரும்பி மேலும் மேலும் உயரம் பெற வேண்டுமானால் கிழக்கு டெல்லி, ஆயுத கிடங்கு. டீ குடித்து கொண்டு அவன் ரேடா திசையை கண்காணித்துக் கொண்டிருந்தான். விமான நிலையத்திலிருந்து ஒரு விமானம் டேக் ஆஃப் ஆவது தெரிந்தது. கல்கத்தா செல்லும் விமானம். அந்த விமானம் வடகிழக்காக திரும்ப வேண்டும். ஆகாயத்தில் விமானம் திரும்புவது ஒரு அற்புதமான காட்சி. நிற்பது போல தோற்றம் அளித்து மெதுவாக 60 டிகிரியில் முன்பகுதி திரும்பி பின் சிறிது சிறிதாக பிற்பாதியம் திரும்பும். அப்படி திரும்பப் போகிறது என்று எதிர்பார்த்து காத்திருந்தான். திரும்பவில்லை. மாறாக, விஜயகுமார், வாட் ஹேப்பன் டு யூ? ஃபிளைட் இன்ஜினியர் கத்தினார். காரணம், விமானத்தை வடகிழக்காக திருப்பாமல் வடமேற்காக திருப்பியதுதான். அத்தோடு ஹைட்ராலிக் சிஸ்டத்தை உபயோகித்து உயரத்தை வேறு குறைத்துக் கொண்டு இருந்தான். தவறான திசையில் செலுத்துகிறாய் விஜயகுமார், என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய் நீ என்றபடியாக அந்த ஃபிளைட் என்ஜினியர் அவனை நோக்கி பாய விஜயகுமார் அவரது கத்தலை அலட்சியப்படுத்திவிட்டு காரியத்தில் கண்ணாக இருந்தான். நோ, திஸ் இஸ் நாட் யுவர் வே. டைவர் 30 டிகிரி நார்த் ஈஸ்ட். டைவர் 30 டிகிரி நார்த் ஈஸ்ட். வாட் ஹேப்பன் டு யூ? அலறினார் அவர். ஆயுத கிடங்கு. மை காட், ஏன் ஃபிளைட்டை இப்படி செலுத்துகிறான்? என்னவாயிற்று அவனுக்கு? அந்த அதிகாரி கத்தினார். அதே நேரம் மைக் அலறியது. கல்கத்தா செல்லும் போயிங் ரக விமானம் 707 கட்டுப்பாட்டில் இல்லை. விமானம் தவறான பாதையில் செல்கிறது. விமானங்கள் பறக்க அனுமதி மறுக்கப்பட்ட பகுதிக்கு மேல் வருகிறது. இப்போது என்ன செய்யலாம்? ஆபத்து. விமானம் உயரம் இழக்கிறது. அதிகாரி ராணுவ தலைமையகத்துக்கு தகவல் கொடுத்தார். வேறு வழியே இல்லை, சுட்டு வீழ்த்துங்கள். உள்ளே இருப்பது 130 பிரயாணிகளானால் அந்த கேப்டன் விலை போய்விட்டார். விமானம் ஆயுத கிடங்கு மேல் மோதினால் டெல்லி சாம்பலாகிவிடும். உடனே செயல்படுங்கள். விளைவுகளை பற்றி யோசிக்க வேண்டாம். அந்த அதிகாரி ஏவுகணைகளை பொருத்தப்பட்டு இருந்த பகுதிக்கு ஓடினார். ஏவுகணை செலுத்துவதில் பயிற்சி பெற்ற அவர்களுக்கு உத்தரவு கொடுத்தார். தாழ பறந்து வந்த விமானத்தை நோக்கி குறி பார்க்கப்பட்டது.
கொடுமை. 130 பிரயாணிகளுடன் விமானம் நடுவானில் வெடித்து சிதறி தூள் தூளாகி அரசாங்கம் என்ன பதில் சொல்லும்? அவனுக்கு அழுகை வந்தது. பட்டனை அழுத்துவதற்கு முதல் வினாடி விமானம் மேலே எழும்பியது, திரும்பியது. அதன் பாதைக்கு சென்றது அவர்கள் ஆசுவாசமாக பெருமூச்சு விட்டார்கள். கமிஷனர் பஞ்சாபகேசன் பிரசாத் முதுகில் தட்டினார். நீங்கள் போலீசுக்கு போயிருந்தால் தர்ம சங்கடமாகி இருக்கும் பிரசாத். ஒரு பெரிய நெட்வொர்க் பிடிபட்டு இருக்கிறது. ஆக்ரா நெடும் சாலையில் பதுங்கியிருந்த 6 கொடும் தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள். பிரசாத் கமிஷனரை வியப்பாக பார்த்தான். பூபேந்தர் ஒரு மோசமான தீவிரவாதி. பைக்கில் சென்று கொண்டிருந்த அவனை போன வியாழக்கிழமை அதிரடி போலீசார் கவனித்து விட்டார்கள். உடனடியாக அவனை கைது செய்யாமல் அந்த தேச விரோத கூட்டத்தை கூண்டோடு பிடிக்க வேண்டும் என்பதற்காக பின்தொடர்ந்தார்கள். அப்போதுதான் அவன் தான் வந்த பைக்கை விட்டுவிட்டு உங்கள் காரை கடத்தி சென்றான். எங்கே செல்கிறான், என்ன திட்டம் போட்டிருக்கிறார்கள் என்பதை கண்காணிக்க முடிவு செய்தோம். அதன்படி 8 டீம்கள் அவர்களை க்ளோஸாக வாட்ச் பண்ண தொடங்கியது. உங்களோடு செல்போனில் பேசியது, ஹோட்டலில் உங்கள் குடும்பத்தை தங்க வைத்திருந்தது எல்லாமே எங்களுக்கு தெரியும். முதலில் விமானத்தை கடத்தப் போகிறார்கள் என்றுதான் நினைத்தோம். விஜயகுமாரின் தேச விரோதத்தையும் புரிந்து கொண்டோம். அதற்காக அதிரடி படை வீரர்கள் 10 பேரை பிரயாணிகளாக விமானத்துக்குள் அனுப்பி வைத்தோம். பிறகுதான் விமானத்தை ஆயுத கிடங்கில் மோதி டெல்லியை நாசம் செய்ய அவர்கள் போட்டிருந்த திட்டம் தெரிய வந்தது. பாசஞ்சர் விமானம் என்றால் சுட்டு வீழ்த்த யோசிப்பார்கள். அதற்குள் காரியத்தை முடித்துவிடலாம் என்பது அவர்களின் திட்டம். அதோடு 3 கிலோமீட்டர் சுற்று அளவுக்குள் விமானம் புறப்பட்டு வந்தால்தான் உண்டு. கமாண்டோக்கள் இதை புரிந்து கொண்டு துரிதமாக செயல்பட்டார்கள். விஜயகுமாரை மடக்கிவிட்டார்கள். பிளைட் என்ஜினியர் விமானத்தை சரியான பாதைக்கு திருப்பி டெல்லிக்கு ஏற்பட இருந்த பெரும் நாசத்தை தவிர்த்து விட்டார் என்றார். அப்பா அம்மா ரீதி அபிஷேக் மற்றும் அச்சயா அனைவரும் பிரசாத்தை வெறித்து பார்த்தபடியாக நின்றார்கள். தீவிரவாதிங்க பிடியிலையா இருந்தோம், ஐயோ நினைக்கவே பதறுதுங்க என்றாள் ரீதி. பிரசாத் அமைதியாக நின்று கொண்டிருந்தான். ஒரு வார கால நிகழ்வுகள் அவனுக்குள் ஓடிக்கொண்டிருந்தன. அவனை சுற்றி பின்னப்பட்டிருந்த பயங்கரம் சிலிர்க்க வைத்தது. ரீதியின் கைகளை பிடித்தபடியாக காருக்குள் ஏறிக்கொண்டான். ஒரு பேரழிவிலிருந்து தப்பிய தலைநகரம் நடந்ததை அறியாமல் நிம்மதியாக இயங்கிக் கொண்டிருந்தது. அன்பானவர்களே, ஆகாய ரகசியம் நாவல் நிறைவு பெற்றது. நன்றி.